தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன். ஆனால் கொய்யா டே எவன்டா அவன் கடையிலேருந்து உள்ளே வருவான், கடையை க்ளோஸில் இருக்கே. சரி நம்ம அர்ச்சனை ஆரம்பிப்போம். நன்றி சொல்வேன் தெய்வமே. நீ நம்ம கடை அமோகமாக போனோம்டா சாமி, அமோகமாக போனோம். பூசணிக்காக ஒச்சு விட்றா. ஓகே பூசணிக்காய் ஒச்சாச்சு, சுட்டி போட்டாச்சு. இன்னைக்காவது நம்ம கடை வந்து ஒழுங்காக ஓடுதான்னு பார்க்கலாம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்நெட் கேஃபே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். 4 ஆ 5 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓவராக பேசாமல் லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே video. Show you all the Lambos out on Collins. I be ஓகே. ஃபஸ்ட்டு வந்தோடனே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடையை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம். டே வாங்கடா 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 கடையை வாங்கடா தெய்வங்களா. நான் வந்து பார்த்துச்சுங்களா எவ்வளோ சேர்த்து வச்சுக்கேன்னா 1472 ரூபாய் 6 பைசா. ஓகேங்களா, சேர்த்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வாங்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை, அதாவது சொட்டை மொட்டை லாங்குவேஜ் சொல்லணும்னா கக்கூஸ். ஓகேங்களா, நம்ம இன்னைக்கு கக்கூஸ் வாங்க போகிறோம். ஸோ வாங்கியாச்சு பார்த்தீங்களா. ஸோ பாத்ரூம் அன்லாக் பண்ணியாச்சு. எப்போட்டு இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ரீட் பண்ணுங்க தெரியும்ல, பாத்ரூம் வருது இந்த கடையில் போக முடியலன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்கடா பாத்ரூம், 2 பாத்ரூம் இருக்குது. இங்கே பாருங்கள் டபுள் பாத்ரூமு. அது மட்டும் இல்லாமல் கை கழுவுறதுக்கு நாங்கள் இது வச்சுருக்கோம், அது பின்னாடி அது சிங்க் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வாயில் அவைலபிளாக இருக்குது. இப்போ பாருங்களேன், நம்ம பாத்ரூம் கட்டிட்டோம்ல, இப்போ யாவோட பாத்ரூம் போக மாட்டான் பாருங்களேன். இது பாத்ரூமில் நான் வந்து குறை சொல்லிட்டு போவானுங்க, என்ன கடப்பா இது பாத்ரூமே இல்லைப்பா வேஸ்ட்டுப்பா அப்படின்னு வானுங்க. பாத்ரூம் கட்டினா வந்து போக மாட்டானுங்க. டேய் இப்போ நீ மாவனே ஒழுங்காக இப்போ 3 புறம் நீங்கள் பாத்ரூம் போயிட்டு தான் போகிறீங்க. இல்லை நீங்கள் போகும்போது நான் வந்து என்ன பண்ணுறது, காஃபி எடுத்து பேக்கில் ஊற்றிடுவேன் மாவனே. சூடான காஃபி எடுத்து ஊற்றுவேன். அத்தனைக்கும் ஒழுங்காக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வந்து பாத்ரூம் போயிட்டு போங்க. திருட்டு பயில எவன் கடல திருட போகிறான்னு தெரியல. சார் சார் நீங்கள் சிங்கம் படத்தில் ஒரு வில்லன் மாதிரி இருக்கீங்க சார். சார் 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 இன்னும் சார் இவ்வளோ ஸ்டைலாக இருக்கீங்க பா, அந்த ட்ரெஸ்ஸை பாரு சார். அப்படியே கொஞ்சம் கடைக்கு வாங்க சார். முடியாது, டேய் கடைக்கு வாடான்னா நக்கலாக பேசுகிறான் பாரு இவன். போடாங்க கொய்யா ஓட்ட பண்ணினேன். ஓகே சரி, இவன் காசு குத்தானா இல்லையா, இவன் காசு குத்தானே டவுட்டாக இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாயிஸ் வாங்கலாம். ஸோ பவுன்சர். ஓகேங்களா, பவுன்சர்னு ஒரு பயப்புல இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னா எவனா காசு கொடுக்காம போனான்னா விரட்டி விரட்டி அடிச்சு ஓட விட்டுருவான். ஒருத்தன் பாத்ரூம் போகிறான்னு நினைக்கிறேன். எஸ் இப்போ ஒருத்தன் காசு குத்தான் பார்த்தீங்களா, அவன் வந்து இப்போ பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான். ஓகே வெயிட் பண்ணுங்கள். எம்ப்ளாயிஸில் போய்ட்டு செஃப்பு வாங்கணுங்க ஃபஸ்ட்டு. செஃப்பு இருந்தால் தான் சமைக்க முடியும் இங்கே. ஓகே செஃப் எவ்வளோ, 200 ரூபாயா? ரைட்டு. ஓகே இப்போ நம்ம வந்து செஃப்பு வாங்கியாச்சு. நம்ம தலைவரை பார்ப்போம். தலைவரை நீ தானா? என்னடா செஃப்பை கூப்பிட்டு வர சொன்னால் சைனாலேருந்து ஏதோ ஒரு சங்கி மண்டையை கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. ஓகே அந்த செஃப் அப்படின்னா தான் சமைக்கிறான்னு பார்ப்போம். டேய் சைனீஸ் ஐட்டம் மட்டும் சமைக்காதரா, சைனாலேருந்து எலான் மஸ்க் மட்டும் தான் சாப்பிடுவாப்பில். எல்லாம் டீ போடு, போட்டா போடு, பஜ்ஜி போடு, அப்புறம் வந்து வேறு தான் போடு, பூனைக்கறி. இந்த சைனாலேருந்து வந்துட்டு பூனைக்கறி, ஆட்டுக்கறி பண்ணால் ஓகே சில பேர் சாப்பிடுவானுங்க. ஆனால் வந்து இந்த பன்னிக்கறி, பூனைக்கறி, பாம்பு கறி இதெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கேன் மாவனே, அவன் 2 நாளில் அச்சு ஓட விட்டுருவேன். நானே வந்து டீ போட்டு நானே நம்ம மோடிஜி வருவார், அவர் என்ன கேட்பார்னா ஒரு பஜ்ஜி. ஓகேங்களா, ஒரு மிளகா பஜ்ஜி, ஒரு சூடான டீ அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி வந்து குஷ்டு போவார். இவன் அந்த நேரத்தில் உட்காந்து பாம்பு கறி பண்ணியிருந்தானா எவனும் கடைக்கு வர மாட்டான். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்து விட்ருவோம். என்னது மசுக்கட்டு, என்னடா அது ஏங்க அது மசுக்கட்டுன்னு இருக்கு, அது என்னன்னு தெரியலையே. சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள். அவனுக்கு வந்து காசு கொஞ்சம் தேவைப்படுது, நம்ம வந்து காசு கொஞ்சம் சேர்த்து வைப்போம். ஐயோ ஒரு மேடம் மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்களா, ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணுமே. மேடம் இருங்க மேடம் வெயிட் பண்ணுங்க மேடம், ஐ எம் ஆன் த கம்ப்யூட்டர் அப்ரூவ். ஓகே யூ யூஸ் த கம்ப்யூட்டர். ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காமல் இப்போயே வந்து லைக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். சீக்கிரம் சீக்கிரம் க்ளீன் பண்ணு. கடைக்கு வருது 2 பேர், ஆனால் குப்பை மட்டும் 5 ராடி. எப்படா அது ஒருத்தன் ஒரு ஜூஸ் குச்சா கூட, ஹே மெய்டு wow you are a good servant I like you. இங்கே பார்த்தீங்களா சமைக்கிற சமையல் எடுத்துகிட்டு போயிட்டு மெய்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக போய் கொடுக்குறாங்க. இஸ் ஓகே இஸ் ஓகே. ஓகே இப்போ நம்ம வந்து அப்ரூவ் பண்ணி விட்ருவோம். நீங்கள் சொல்லலை கேட்குது, ஏன்டா அவன் கஷ்டப்பட்டு சமைக்கிறான் அது உனக்கு கண்ணுக்கு தெரியல, இந்த மெய்டு வந்து ஸ்டைலாக போய் சாப்பாடு கொடுத்தா அது உனக்கு கண்ணுக்கு தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதுல புரியுது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம். ஓகேங்களா. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்னடா பண்ணுறான், இவன் சமைக்கிறானா இல்லைனா இங்கே சும்மா வந்து நம்ம கடையில் ஏதாவது ஆட்டை போட வந்தானா டவுட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே போகிறா இங்கே வரா, அங்கே அதே இடத்துல சுட்டின்னு இருக்கிறான், ஏதோ வந்து கொசு மிக்கிற மாரி அதே இடத்துல மிச்சிக்கிட்டு இருக்கான். லைட்டாக அவனை பார்த்தா சந்தேகம் வருது. எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே வந்து ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பான். மண்டையில் போடுறான் கொய்யா அந்த காய்கறி கடையில் போய் திருட பார்க்குறான். ஸோ அங்கே பாருங்கள், அந்த காய்கறி காரணம் வந்து நம்மள மாதிரி ஒரு வியாபாரி தான். ஸோ ஒரு வியாபாரியோட கஷ்டம் வந்து இன்னொரு வியாபாரிக்கு தெரியும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டது நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. மோடிஜி கடைக்கு வாச்சு நாஜி வரமாட்டிருச்சு. எக்ஸசைஸு இது எக்ஸசைஸ் ஆச்சு. சரிஜி சரிஜி நீ எது பண்ணாலும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணாலும் ட்ரெண்டிங் ஆக மாட்டேங்குது. ஏ மோடி யார் அது? ஏ எனக்கு தெரியாது. ஏ ஜி மோடிஜி மோடிஜே என்னென்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்களேன், ஏதோ ஒரு லேடி வந்தோன்னே மோடிஜி ஓட்டாரு. எனக்கு தெரியாது. ஐயோ ஐயோ ஏங்க இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னு தான், ஓகேங்களா? இது யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இந்த இப்போ நடந்தது எனக்கு ஃபன்னியாக தெரிஞ்சிச்சு, அதனால் நான் சொன்னேன், ஓகேங்களா? சரி ஓகே. அப்புறம் வந்து மோடி பிரியர்கள்லாம் வந்து ஹவு டேர் யூ டாக் அபவுட் மோடி, ஐ எம் அ மோடி பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் அ மோடி பிக் ஃபேன் சொல்லிட்டு போடுவீங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான், ஸோ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஆன் பட்டு கடையை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஃப் வைத்துங்க. அந்த பிச்சைக்காரப்பைய அப்பயே சொன்னால் எனக்கு 200 ரூபா கொடுறா, நான் வந்து உனக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இல்லாத மாதிரி பண்ணித்தரேன்னா. நான் கூட இந்த பிச்சாரப்பையெல்லாம் ஒரு ஆள் சும்மா வந்து 200 ரூபா நைஸாக வாங்கி ஏதோ பிரியாணி சாப்பிட்டு போகலான்னு முயற்சி பண்ணுறேன்னு நான் நினச்சேன். பட் அவன் சொல்கிறது உண்மைன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே புரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டு வெளியே வர ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டை விட்டு வெளியே வந்து எவனா கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறேன்னா ஒரு பயப்பட வேலை செய்யலை. ஐயோ வெளியே வந்தோடனே ஒருத்தன் உட்கார பாருங்களேன், இந்த ஏழையே என்னை இப்படி கொள்றீங்க. ஓகே, இப்போ டக்குனுமேட்டு அவனை போய் அக்செப்ட் பண்ணி விட்ருவோம். அவனும் கம்ப்யூட்டருக்கு போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ 2 கம்ப்யூட்டர் நினைக்கிறேன். இப்போ 2த்தையும் அக்செப்ட் பண்ணி விட்ருவோம். ஆம்பா அவனும் கம்ப்யூட்டர் தாங்க. அப்ரூவ் அப்ரூவ் எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு? 390 ரூபாவா? ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு இது அது பண்ண வராது பவுன்சரு இல்லைனா வந்து ஏன்னா அது மஸ்கத் தின்னாதுங்க. ஓகே, அது வாங்கிடலாம். ஓகே, மஸ்கத் வாங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பவுன்சரு. பவுன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னா, ஓ காசு கொடுக்காதவன் திருட்டு பசங்களை வச்சிருவானா? ஐ வாண்ட் யூ கமான் மேன் கமான். அப்புறம் வந்து கிளீனர் இருக்கான். 600 ரூபா வாங்க கிளீனரு. அவட பாவி சுத்தம் பண்ணுறதுக்கு 600 ரூபாடா? ஏய் யாரா அவன்? ஏங்க நாங்கள் இப்படி இருக்கான், ஏதோ மாடு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷ உருவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். இப்படி செஞ்சு விட்றோம் போல இருக்கு. எவனாவது காசு கொடுக்கலன்னா அடிச்சு ஓட விட்றோம் போல இருக்குது தலைவன். ஐயோ மொட்டை கட்சினிங்க அவன் மொட்டையன் அப்படியே நல்லா ஸ்டைலாக அப்படியே பல்காக இருக்காப்புல மொட்டை தனியாக மாவனை. எவனாவது காசு கொடுக்காம போங்கடா பவுன்சரு, செஞ்சு விட்ருவாப்புல. ஓகே, இப்போ நம்ம வந்து கடையை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஏதாவது எங்கள் அழுக்கே இல்லையா? சரி ரைட்டு. இங்கே ஒரே ஒரு அழுக்கு இருக்குது. ஏண்டா ஃபஸ்ட்டு குப்பையை வந்து கடையில் போட்டிங்க, இப்போ வந்து ஏன் இப்போ நான் அண்ணன் சார் இருக்கிற இடத்துல போட ஆரம்பிச்சிட்டிங்களா? அவ்வளோ தைரியம் வந்துச்சு. சரி ஓகே, இஸ் ஓகே இஸ் ஓகே. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு கிளீனர்லாம் வாங்க முடியாது. பட் நம்ம அந்த இவனை ஒருத்தனை வாங்கணுமே, அது பண்ண வராது. இப்போ ஏதோ ஒரு ஃபன்னி மேன் ஏதோ ஒருத்தன் வாங்கணுமே, அவன் பேர் என்னது பேண்டா மாதிரி இருந்துச்சு. அவன் எங்கே போனான்? ஏ வேர் ஆர் யூ மேன்? ஐம் வாண்ட் யூ, ஐ பை யூ, யூ வெண்ட் வேர், டெல் மீ. எங்க எங்கெங்க போனாங்கன்னு தெரியல. ஆஹா அழுக்குல போல இருக்கே. சா சார் இருங்க சார் 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 சா சா ஏ காசு கூட ஓடுறான் ஒருத்தன் பவுன்ஸிட்ட பிடிச்சி வை. இரு ஃபர்ஸ்ட் இவன்ட்ட காசு வாங்கணும். டே ஐயே டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே, சீக்கிரம் காசு இரு. எங்க வாங்கிட்டு புடிச்சிட்டாங்க அவனை. தலைவா தெய்வமே தெய்வமே எனக்கு மூஞ்சில் அப்படியே அச்சு விடுவோம், சென்ட் அச்சு விட்ருவோம். ஓகே சுட்டி போட்டாச்சா? இப்போ நம்ம வந்து தெய்வமேன்னு சொல்லி சுட்டி போட்டாச்சு. சார் அக்கில் தூக்குங்க சார். அப்படியே கொஞ்சம் இங்கே ஸ்ப்ரே வாங்கிக்கோங்க சார். ஓகே நல்லா ஸ்ப்ரே பண்ணியாச்சு சார். எப்படி சார் குளிர்ச்சியாக இருக்குதா சார்? ஓகே சார் நீங்கள் பண்ணுற உதவிக்கு சி இதெல்லாம் வந்து கை மாறு. ஏன்னா ஒருத்தன் $100 கொடுக்காம ஒன்னா தலைவன் பிடிச்சி அந்த $100 நம்மகிட்ட குத்தா பார்த்தீங்கன்னா. ஏங்க இன்னும் டிப்ஸு போட்டிருக்கான் பாருங்களா, 4 ரூபா. டேய் இந்த மாதிரி ஒரு 2 பேர் எங்கள் திருட்டு பையன் வந்துட்டா இருங்க பவுன்சர். டே வாட என்ன பண்ணுறா? நாங்கள் அது திருட்டு பையன் வர பவுன்சர் ஒன்றும் பண்ண மாட்டானே. டே பவுன்சரே உன்னை நம்பலாமா? நான் எடுத்துகிட்டு ஓடுறான் பவுன்சரு. டேய் ஓடுற ஓடுற தலைவா ஒரு விசிலடி விசிலடிங்க. எல்லாரும் கமெண்ட்டில் விசிலடிங்க. ஃபீ 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 போடு தலைவா வேற. அவங்க பார்த்தீங்களா வந்து அப்படியே அவன் இருக்கிற அந்த இதுக்கு ஷேப்புக்கு கால் எடுத்து மண்டையில் விட்டான் பார்த்தீங்களா. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பயலுக்கு மண்டையில் இருக்க ஸ்கல்லு 2ஆக போயிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம அடிக்கிறாப்புல தலைவர், செம்ம வேற லெவல் பண்ணுறாப்புல. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்ருங்க. பட் இன்னாதான் பவுன்ஸர் வேலை செஞ்சாலும் மெய்டு தாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறது. மெய்டு நினச்சா லைட்டாக கஷ்டமாக இருக்குது. மெய்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, லைட்டாக எனக்கு ஃபீலிங்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து கடையை வந்து க்ளோஸ் அப் பண்ண வேண்டியதான். ஏன்னா வந்து 1 மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆமாங்க 1 மணி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்க வேண்டியதான். அடங்கோ ஐயா கடையை க்ளோஸ் பண்ணான்னு பார்த்தா தெரியாமல் அப்படியே வெளியே வந்துட்டேன். நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணி விட்டு அப்படியே போயிடுவோம், ஓகேங்களா? ஏன்னா அது க்ளோஸ் கொடுக்குறது இன்னும் சோம்பேறித்தனமாக இருக்குது. டே டே தள்ளுங்கண்ணா அண்ணன் வர ஜாக்கிங்க. ஓகே அங்கே போவோம். இந்த மோடிஜியும் காணும், டொனால்ட் ட்ரம்பும் காணும். ஏங்க இந்த 2 பேர் தாங்க எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்சிருது, மோடிஜி டொனால்ட் ட்ரம்ப்பு. ரெண்டு பேரே ஆள காணுமே. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடுவோம். நாளைக்கு அது மோடிஜி அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் பார்ப்போம்னு எதிர்பார்ப்போம். ஓகே, இப்போ வீட்டுக்கு போயிட்டு அழகாக ஒரு தூக்கத்தை போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமை வந்து சேவ் பண்ணி விட்டுலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஃபே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. பட் ஒருத்தனை வாங்கினாங்க பேண்டா மாரி, அவன் வந்து அவன் ஏதோ பண்ணான்னா நிறைய கஸ்டமர் வருவாங்களாம். ஸோ அவன் வாங்கினா, பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஃபேக்குள்ளே இல்லை, எங்கே இருக்கான்னு தெரில. அது மட்டும் இப்போ போய் செக் பண்ணிவிடுவோம். இப்போ வரலன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வாங்கிடுவோம். ஏன்னா வந்து $150 தான். ஸோ கம்மியான காசு தான், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து திருப்பி கூட வாங்கிடலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, கோட் அவுட் ஃபாஸ்ட். சரி கீழே போடா. ஏங்க நம்ம வந்து இது பண்ணோங்க, எனக்கு ஒன்றே புரிஞ்சு போச்சு. இப்போ வந்து நம்ம நிறைய இது கஷ்டம் இது அது பண்ண அது செர்வெண்ட் வாங்கி வச்சுருக்கோம். இவங்களுக்கு காசு கொடுக்குறதே ரொம்ப அதிகம், ஓகேங்களா. நிறைய காசு கொடுக்கணும், ஓகேங்களா. இவனுக்கு காசு கேட்டுகிட்டே இருப்பானுங்க. ஸோ நம்ம வந்து ஆர்கேட் மிஷினை வாங்கி வாங்கி நம்ம வந்து கடை கொஞ்சம் டெவலப் பண்ணோம். கோழி நீயா, இது யாரு தெரியுமா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்லோட மோசமான மனித வெடிகுண்டு. கடைக்குள்ளே வந்து வந்து வெடிகுண்டு போட்டுருவோம். டுருக்கு பருக்கு டுருக்கு பருக்கு பருக்கு டுருக்கு டுருக்கு பருக்கு, ஒரே ஸ்மெல்லு. கடையில் இருக்கவங்களாம் ஓடிடுறான், அப்படியே காசு கொடுக்காம ஓடிடுறான். அப்படியே இதை கேப்பை வச்சுட்டு நான் தெரிக்குதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறானுங்க. மாவளை எத்தனை கடை உன்னாலும் எத்தனை பேருக்கு தெரியுமா லாஸ்? இங்கே என்ன பண்ணுற நீ? மனித வெடிகுண்டுங்க பாருங்க, கோழி மாரி ட்ரெஸ்ஸை போட்டு, கோழியோட மோசமான கோழி நல்லா சாப்பிட்டு மோசமான வேலைகள். மோடிஜி அடிக்க வராங்க, மோடிஜி காப்பாத்திச்சு ப்ளீஸ் ஜி, யூ ஆர் அ பிரைம் மினிஸ்டர். ஏங்க இங்கே இருக்குங்க பேண்டா. ஓ நீ தானே, ஓ டான்ஸ் அடி ஆடவங்க. ஐயா ஏண்டா பேண்டாவை பார்க்கும்போது பேக்லாஸ்ட் ஆனுங்களே, பேண்டாவை பார்க்கும்போது பேண்ட் லஸ்ட்டிங்களா? வரண்டா வரண்டா. இங்கே பாருங்க, அம்முகுடுமுக்கு ஏய் டுருக்குட்டுக்கா டுருக்குட்டுக்கா அம்முகுடுமுக்கு நம்ம சுற்றி போட்டுருவோம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இப்போ ஏன்டா இப்படி சுற்றி போடுறா, அதான் ஃபர்ஸ்டே சுற்றி போட்டியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நான் சுற்றி போட்டேன்னு என்னன்னு தெரில. கடை வந்து அமோகமாக போச்சு, நீங்களே பார்த்தீங்களா. ஸோ பாடி கார்டு வாங்கியிருக்கோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸிங் மண்டேனை வாங்கியிருக்கோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வாங்கியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறோம். ஏன்னா வந்து போன பாட்டில் என்னால் வாங்க முடியல, ஏன்னா நான் சுற்றி போடல. அது நான் பண்ணது மிகப்பெரிய தவறு. சுற்றி போட்டேனே எல்லாம் நல்லதாக நடக்குது. ஸோ இனிமேல் சுற்றி போட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடை ஆரம்பிக்கலாம். என்கிட்ட இப்போ $180 தான் இருக்குது. ஸோ இந்த அர்கன் மிஷின் வாங்கினோன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா $200 தேவைப்படும். ஸோ காசு சேர்ந்தோடனே ஆர்கேட் மிஷின் வாங்கி ஒரு 2 போட்டு விட்ருவோம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப இடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஃபஸ்ட் நான் பாத்ரூமை க்ளீன் பண்ணி விட்ருவோம். அடா பாவிங்களா, இதுனா பாத்ரூமா இல்லை பார்ட்டி ரூமாடா? இங்கே பாருங்களேன், பார்ட்டிக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிச்சு. இவனுங்க கடைக்கு வர மாதிரி வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு ₹10 கொடுத்துட்டு உள்ளே வந்து மச்சி ஓப்பன் த பாட்டில் டன் 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 அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி பண்ணிட்டு போகிறானுங்களா? டேய் இருக்க, ஃபஸ்ட்டு பாத்ரூமுக்கு ஒரு பாடி கார்டு போடணும். பரவாயில்ல, நீங்கள் பாத்ரூம் போனால் கூட பரவாயில்ல, பாத்ரூம்னு ஒரு பாடி கார்டு போட வேண்டியதான். உள்ளே வந்து பார்ட்டி பண்ணிட்டு போகிறானுங்க வந்து அந்த ட்ரிங்க்ஸ் லஸ்ட்டு. பட் டே வேறு லெவல். ஏ இன்னொரு கப்பை ஊற்றே, கப்பூத்து கப்பூத்து கப்பூத்தே ஊறுகாடு ஊறுகாடு நக்கிக்கினே குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி பண்ணுறானுங்களா? டேய் இனிமேல் எவனா பார்ட்டி பண்ணிங்க கொண்டே விடுவேன். ஓகே வெயிட் பண்ணுங்கள், 2 அப்ரூவ் வந்திருக்கு, அப்ரூவ் பண்ணி விட்ருவோம். சார் சார் வாங்க சார் வாங்க சார், கடை வாங்க சார், நம்ம கடை சார். உங்கள் கடை இல்லை, என் கடை இல்லை சார், நம்ம கடை சார் இது. ஆனால் காசு வந்தால் மட்டும் எனக்கு சார், புரியுதுங்களா சார்? நம்ம கடை அப்படி தான். இங்கே பாருங்கள், இம்ப்ரெஸ் பண்ணுவோங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் பிஸ்னஸ். பிஸ்னஸ்னால் இதுதான், இப்படி தான் சொல்லணும். சார் உங்கள் கடை சார், இது நம்ம கடை சார், இது நம்ம கடை சார், ஆனால் காசு வந்தால் மட்டும் என் காசு சார், அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்களேன், எங்கள் இவனா இருந்தாங்க கடைக்கு நிறைய பேர் வராங்க. இங்கே பாருங்களேன், அந்த பொம்மையை பார்த்து வராங்க. பவுன்சரு கொய்யா இவங்க என்னங்க இவன் கரத்தில் பிளாக் பெல்ட்டாரா நீனு வாயில பச்சுன்னு விட்டாங்க, மயங்கி ஊன்டாப்ல. இவன் வேற, ஏங்க இவன் சொல்றது தானே நியாயம் தாங்க. $200 கேட்குறான், இவனுக்கு கொடுக்கலாம், நியாயம் தான். பட்டு காசு இருந்தால் தானே ஈஸ் ஓகே ஈஸ் ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சைக்காரா இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து நம்மளோட பார்ட்னரா. எங்க சிரிப்புக்கான அவன் நம்மளோட பார்ட்னரா, நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்தா பிஸ்னஸ் பண்ணுமா? அதான் ஆக்சுவலி இந்த கேமோட கான்செப்ட். பட் அடுத்த பாட்டில் அங்கே கண்டிப்பாக நம்ம பிச்சைக்காரனுக்கு $200 கொடுக்குறோம். ஆனால் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்து உண்மையிலே வரதான் செய்யுது. ஸோ நம்ம வந்து அடுத்த பாட்டில் அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு $200 கொடுத்து பாவம் அவனும் பயிற்சி போயிடுவான். மெய்டு ஏங்க ரொம்ப நல்லா வேலை செய்றீங்க மெய்டுங்க, ஏங்க வேறு லெவலுங்க நீங்கள். ஏங்க மெய்டுக்கு டிப்ஸ் கொடுக்கணும், எனக்கு தெரிஞ்சு மெய்டு வந்து ரியலி கிரேட்டுங்க, மெய்டு இஸ் ரியலி கிரேட்டு. ஓகே சீக்கிரம் ஆனால் டிப்ஸ் போடுங்கடே. டிப்ஸு போடுறானுங்களான்னு பாரு, வந்துட்டு அப்படியே போகிறானுங்க. சே யாரா இவனுங்களாம் இப்படி கேவலமாக இருக்கானுங்க. ஒரு டிப்ஸு ₹2 போட்டால் என்ன ஆக போகுது? ஓகே இப்போ நம்ம வந்து குப்பையை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். குப்பை இங்கே தான் இருக்கா? ஓகே இங்கே தான் குப்பை இல்லை, இங்கே குப்பை இருக்குது. ஓகே இதை க்ளீன் பண்ணி விட்ருவோம். க்ளீன் இட் clean it. This coffee jagga. Whoa, we have coffee. உங்களுக்கு ஏத்த காஃபிலாம் இருக்குது எங்க எங்க தலைவர் இன்னைக்கு ஏதோ ஃபார்ம்ல இருக்கார் போல இருக்கே வரம போறவனா இப்படி அடிச்சிட்டு இருந்தான் நம்ம கடைக்கு அவன்டா வருவான் காசு குடுறவனா பரவாயில்லை டேய் அவன அடிக்காதடா புடிச்சி அவன் பாக்கெட்ல இருந்து காசு புடிங்கிட்டு வா ஓகேவா அடிச்சு கொன்றாத நீ இந்த மாதிரி கொன்னேன்னு நினைச்சுக்கோ இந்த சிட்டில அவன் இருக்க மாட்டான் அப்ப நம்ம கடைக்கு அவன் வருவான் ஓகேயா அடுத்து வந்து பாத்தீனா பாக்கெட்ல இருந்து காசு கொண்டு வா என்ன டீடிரா பாக்குது எனக்கே வந்து பாத்தீனா பயங்கரமா இருக்கு ஓகேங்க ஒரு வேளை குப்பை கிளீன் பண்ணியாச்சு எப்பா ஃபர்ஸ்ட் இந்த இத வாங்குறவங்க கிளீனர் வாங்குறோம் இப்போ புரியுது ஏன் கிளீனர் காஸ்ட்லின்னு சொல்லிட்டு ரொம்ப தலைவலியா இருக்குங்க இந்த குப்பை கிளீன் பண்றது ஓகேங்களா சோ இப்போ நம்ம வந்து எவனோ ஒருத்தன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண வந்தான்னு நினைக்கிறேன் ஏனா வந்தீங்களாடா ஓ எவனோ வரலையா சரி ஓகே எவனோ வரலன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு அர்கேட் மிஷின் எவ்வளோ காசுன்றதை செக் பண்ணிக்கலாம் ஸோ 200 ரூபாவா 300 ரூபாவான்னு தெரில எவ்வளோவா இருந்தாலும் சரி இப்போ நம்ம வந்து இது பண்ணி விட்டுருவோம் ஏங்க ஓ பவுன்சர் இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் ஓஹோ இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் அதாவது வந்து நான் இந்த மாதிரி 3 பேரை பிடிச்சிருக்கேன் 3 பேர் காசு கொடுக்காம போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு தலைவா இன்னைக்கு மட்டுமே இங்கே பாருங்களேன் இன்னைக்கு மட்டுமே 3 பேர் பிடிச்சிருக்கானா அவன் ஒரு எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் கராத்தையில் பிளாக் பெல்ட் ப்ரௌன் பெல்ட் எவ்வளோ பெல்ட் வாங்கியிருக்கணும் ஓகே ஏங்க 275 ரூபாய்க்கு ஒரு அர்கேட் மிஷின் இருக்குது இதான் சீப் நினைக்கிறேன் நம்ம 2 வாங்குவோம் ஓகேங்களா 1 வேணா 2 வாங்கிடுவோம் எவ்வளோ வருதுன்னா 550 ரூபாயா ஆச்சு ஓகே இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இருக்குது ஸோ இன்னும் ஒரு 50 ரூபாய் மட்டும் சேர்ந்துட்டோம் நம்ம 2ஆ வாங்கி அப்படியே வந்து இங்கே அப்படியே அரேஞ்ச் பண்ணி விட்டுருவோம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ ஓகே கடைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்கானுங்க ஐயா ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுங்க ஒரு 60 ரூபா கொடுத்துட்டு போயிடுங்க நான் வந்து மிஷின் வாங்கி என் கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா ஸோ வந்து மறக்காமல் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணி விட்ருங்க அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காமல் இப்போயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க ஏங்க நம்ம ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணதுனால ஏங்க நான் ரிக்வஸ்ட்டே அக்செப்ட் பண்ணலாம் என்னங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஏன்னா அதிசயமாக இருக்குது சரி ஓகே அப்ரூவ் ஓகே அப்ரூவ் கொடுத்தாச்சு இப்போ வந்து எவ்வளோ கடைக்கு எக்ஸாம் வந்துருக்கீங்களா ஓகே ஏங்க அந்த அர்கேட் மிஷினும் அந்த செகண்ட் அர்கேட் மிஷினும் யூஸ் பண்ண மாட்டோம் ஏங்க வேறு லெவலுங்க வேணாம் அம்முக்கு டுமுக்கு ஏ டுப்புக்கு டுப்பா அம்முக்கு டுமுக்கு டுப்புக்கு டுப்பா ஏங்க நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் சீரியஸ்லேயே வேறு லெவலுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்தோடனே நிறைய பேர் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டான்ஸை பார்க்கறதுக்கே வரானுங்க எல்லாம் அம்முக்கு டுப்புக்கு டுப்பா இந்த டான்ஸுக்குன்னே வராங்க ஏங்க மெய்டு ஏங்க கையில் அந்த இதை வச்சுருக்கீங்க ஏங்க ரொம்ப நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க கையில் இருக்க அந்த டப்பா ஃபஸ்ட்டு கீழே வைங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க வேணாம் இஸ் ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எவனா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறானா ஓகே ஒருத்தனா கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலையா சரி ஓகே எவனா யூஸ் பண்ண நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து 550 ரூபாய் சேர்ந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம் சேர்ந்துருச்சே இப்போ வாங்கிடுவோமா கம்ப்ளீட் பேமெண்ட் ஓகே இப்போ நம்ம வந்து பேமெண்ட் முடிச்சாச்சு வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து கேமல் வரும்னு நினைக்கிறேன் ஸோ கேமல் வந்தோடனே 2 அர்கேட் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிடும் ஸோ இப்போ நம்ம வந்து அதை எடுத்து கடையில் போட்டோன்னு வச்சுக்கோங்க கடை வந்து பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு போவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் 2nd floor ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா அவனுக்கு வயிற்றுச்சல் இருப்பானுங்க ஏ என்ன இது நமக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் கடை ஓப்பன் பண்ணிட்டானு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பானுங்க ஸோ நம்ம வந்து நல்லா கடையை டெவலப் பண்ணி விடுவோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து உங்கள் 2 ஃப்ரெண்டுக்காக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன் நீங்கள் ஷேர் தான் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க லைக் பண்ணுறீங்க பார்க்குறீங்க இதெல்லாம் எனக்கு ஈஸ் ஓகேங்க இதெல்லாம் எனக்கு ஈஸ் ஓகேவா எனக்கு ஈஸ் ஓகே நான் அதை குறை சொல்ல மாட்டேன் எல்லாமே ஈஸ் ஓகே ஆனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வந்து யாரும் பண்ண மாட்டீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க இந்த 2 மட்டும் பண்ணுங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் ஸோ பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து இந்த மிஷினு ஐயோ ஒருத்தங்க காசு தராங்களா காசு பணம் தெட்டு மண்ணி எவ்வளோ 49 ரூபாய் வெறித்தனம் எங்க டிப்ஸு கேட்பாருங்க இப்போ ஏன் இந்த பொண்ணு டிப்ஸு குத்திச்சுன்னா 2 காரணம் ஒன்று வந்து பவுன்சர் பார்க்க டேஞ்சராக இருந்தால் பார்த்தீங்கன்னா பவுன்சர் வந்து ஏய் டிப்ஸு கொடுக்காம போறடியே அப்படின்னு மறைச்சிருப்பான் அது பயந்துருக்கும் ஐயோ மோசமான வளர்ப்பான் போல இல்லையா சரி ஏதோ காசு கொடுத்துட்டு போன்னு சொல்லி டிப்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா பொம்மை அம்மங்க டும்புக்கே ஏ டுப்புக்கு டுப்பா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அந்த பாண்டாவை பார்த்து பரவாயில்லையே நல்லா டான்ஸ் ஆடுறப்பல சரி இவனுக்காக காசு கொடுப்போன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க எப்படிலாம் நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகுது பார்த்தீங்களா இதுக்கு தாங்க இந்தமாதிரி நம்ம கரெக்டாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு போனோம் ஐயோ திருப்பி வச்சிட்டோன்னா சரி பண்ணுங்க இப்போ நம்ம வந்து ஆங்கிளை மாற்றி வச்சுலாம் திருப்பி இந்த பக்கம் பார்த்து ஓகே வச்சிரு ஓகே வச்சாச்சுங்க சூப்பருங்க வேறு லெவலுங்க இப்போ 4 பேர் வருவானுங்க இந்த அர்கேட் மிஷினுக்கு 4 பேர் கம்ப்யூட்டருக்கு 2 பேர் 6 பேர் ஆக மொத்தம் 6 பேருங்க ஓகேங்களா அந்த பொண்ணு காசு கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் டேய் என்னடா என்ன இந்த பொண்ணு காசு கொடுக்கலன்னா இவன் அடிக்க மாட்டான் பாருங்களா கண்ட்ரிபியூட்டு கொடுத்துச்சுன்னு தான் நினைக்கிறேன் மாவனே எவன் காசு கொடுக்கலாம்னா நீ அடிக்கிற நீனு கொண்டே போடுவோம் ஏன் இந்த மெய்டு காசு கொடுக்கலாம்னு நீ அடிக்கணும் நான் சும்மா ஒரு ஃபண்ணுக்கு சொல்கிறேன் மெய்டு கீடுன்ட்டு மெய்டு காசு கொடுக்கலனாலும் நீ அடிக்கணும் எவன் காசு கொடுக்கலாம்னு அடிக்கணும் காசு முக்கியம் பிடிக்கல ஆனால் கடை நடத்த முடியாது ஓகேங்களா. ஸோ பாவம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இது இன்டர்நெட் பிஸ்னஸ்ன்றது அவ்வளோ ஈஸியான பிஸ்னஸே கிடையாது. ஒருத்தவன் ஏமாத்தினா கூட உங்களுக்கு லாஸ் தாங்க. ஒருத்தவன் ஏமாத்தினா கூட நம்ம மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துணியை போட்டு உக்காந்துட வேண்டியதான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடும் ஓகேங்க. அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து லைக் பண்ணி விட்ருங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க உண்மையிலேங்க. எங்கள் பாருங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி எவனோ சாணி போடுறான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை வந்து கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுது. இது யாருக்காக ஆடுது? உங்களுக்காக. அந்த மெய்டு பாருங்கள் கஷ்டப்படுறாங்க. ஐயோ மெய்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, எங்கள் மெய்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்தா எனக்கு கண்ணிலேருந்து கண்ணீரே வருதுங்க. எனக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெய்டு வேலை செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து கண்ணீர் வருதா, இல்லைனா வந்து கையிலேருந்து குத்துறோன்ற கோவம் வருதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க. எல்லாருக்கும் கோவம் தான் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா எனக்கே கோவம் தான் வருது. ஏன்னா கொடுக்குற காசுக்கு அந்த பவுன்சருக்கு எவ்வளோ காசுனா வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபா. ஓடி ஓடி அடிக்கிறோம் எல்லாரையும். இந்த மெய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா. என்ன பந்து பிளேட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பந்து. பட் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மெய்டை பார்க்கறதுக்குனே சில இது வரானுங்க. இங்கே இப்போ இந்தமாரி இந்த இவன் பார்க்க அங்கிள் மாதிரி இருக்கான் பாருங்க. இவெல்லாம் இந்தமாரி ஐயோ இவெல்லாம் மோசமான ஆளுங்க. உங்களாம் புரியாது, நம்ம சொன்னால் புரிய மாட்டேங்க. நீங்களாம் இவெல்லாம் வந்து இந்த மெய்டுக்கு தான் வரான், மெய்டை பார்க்குறதுக்குனே வர ஆளுங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுதுங்க. நம்ம வந்து எல்லாமே கெட்ட ஆங்கிளில் பார்க்கக்கூடாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆங்கிளில் பார்க்கணும். ஓகே என்னடா பண்ணுறான் இல்லை இவன் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். அங்கே போகிறான் ஓகே டே அடங்கொய்யா டேய் இது பண்ணுறோம் பிசியை ரிப்பேர் இட்டு ஓ நோ டே இவன் யாரா இவன் டே அவனை நீ ஒழுங்காக காசு அதிகமாக கொடுக்குறவன் கொய்யா கொண்டே போடுவோம் உன்னை. எவ்வளோ காசு கொடுக்குறான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. நீ பண்ண 70 ரூபா டே டிப்ஸு போட்டு போடா. டிப்ஸு போடுறான் ஈஸ் ஓகேங்க, ஈஸ் கிரேட்டுங்க ஓகே. 5 ரூபா டிப்ஸு போட்டு போயிருக்கான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா காசு கொடுத்துருக்கான். பரவாயில்ல ஏதோ பாவம் பார்த்து அவன் டிப்ஸு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. சரி பிசி எஞ்சிச்சு நம்ம வந்து கொஞ்சம் காசு கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பிடு போட்டு நம்ம நினச்சி இப்போ கடையை க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டே 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 கடையை க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் தானே வரானுங்க. ஆனால் என்னங்க இது ஓ இந்த அர்க்கடி மிஷினுக்கு 20 ரூபா தானா? ஐயோ ஏங்க என்னங்க இது இந்த அர்க்கடி மிஷினுக்கு 20 ரூபா தானாங்க. நான் அந்த அர்கேட் மிஷின் வந்து 30 ரூபா. ஏன்டா அப்போ நான் ஒரு 10 ரூபா சேர்த்துச்சுன்னா அந்த அர்கேட் மிஷின் வாங்கியிருப்பேனே. இது திறமை போச்சடா, இது திறமை போச்சடா. சரி ஓகே விடுங்க, ஈஸ் ஓகே ஐ அட்ஜஸ்ட் யூ அட்ஜஸ்ட் ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடையை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். காசு கொடுறா எவ்வளோ 3 ரூபா. இந்த 3 ரூபா இந்த சில்லற காசுக்கு நீ கடைக்கு வரீங்க. கோழி ஏங்க ஒரு வேளை அந்த கோழியும் பாடி கூட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா? ஐயோ நம்ம ஒரு கோழிக்கு அசிங்கம் பார்த்து நம்ம மேட்டர் தெரிஞ்சிச்சுன்னா பாடி கடை நம்மளை செஞ்சு விட்றோம் போல இருக்குதா. நம்ம கொஞ்சம் தலையை மறைச்சிப்பான். எங்கே போகுது பாடி கார்டு பார்க்கல. கோழி போயிச்சா இல்லையா? கோழி போயிச்சு போல நினைக்கிறேங்க. கோழி போயிட்டோம் அப்புறம் நம்ம வந்து மூஞ்ச திருப்புவோம். அப்புறம் வந்து அந்த கோழி வந்து பாடி கார்டை சொல்லிடும், பாடி கார்டு இவன் தான் என்ன கலாய்க்கிறான். ஏய் பாடி கார்டு டேய் நீ என்னடா முதலாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, கோழி எனக்கு ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யா மூஞ்சில் குத்திடுவோம் போல இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய டைம் தாங்க இது. ஓகே இப்போ நான் வந்து குப்பையை க்ளீன் பண்ணி விட்டாச்சு ஓகேங்க. இங்கே இன்னொரு குப்பை இருக்குது, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் இந்த மாப்பை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவோம் ஓகே. இங்கே இந்த பீஸுங்கடா ஐயோ ஆட்டே போட்டானுங்களே. கடை இப்போதான் நல்லா போச்சு, அதுக்குள்ளே ஆட்டே போடுறானுங்களே. நல்லா இருப்பானுங்களா இவனுங்க? மோடிஜி கண்டுபிடிச்சி கொடுங்க, யாருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா நீங்கள் தான் நாட்டோட பிரதமர். ப்ளீஸ் டேய் கொய்யா நானே இங்கே பீஸ் இல்லைன்னு இருக்கேன், என்ன உட்காந்து தேடிட்டு இருக்கான். இங்கே பாருங்களேன் இந்த நாட்டில் வந்து திருட்டு பசங்களை யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாவமான இது கடையை வச்சு நடத்துகிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தாவலாமல் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணுறாங்க, திருட்டு பசங்களை விட்டுறாங்க. என்ன இது ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் வீட்டுக்கு போயிடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த பாட்டில் ஒரு பிசி ஒன்று வாங்கி வச்சிடுறேன். பாதிகார்டு தலைவரே நீங்கள் நல்லா வரணும் தலைவரே. மோடிஜி வணக்கஞ்சா, மூஞ்சல் கொஞ்சம் அடி வாங்கிக்கோங்கஞ்சா. ஐயா தோற நீ பல்லாண்டு வாழ் குத்துறா மூஞ்சல. எப்படியே பல்லாண்டு வாழணுமா? ஓடு 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 சம்புவா சிவ சம்புவா ஐயோ நம்ம வேறு இந்த ஊருக்குள்ளே ரொம்ப குசும் பண்ணின்னு இருவோமே. இதுமாரி பண்ணியிருந்தால் நம்மளை ஊரை விட்டு அமுச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அமுச்சு விட்ட கூட பரவாயில்ல, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம்ல. இந்த கடைக்கு வந்து சில பேர் இது அடிமையிட்டானுங்க. இந்த கடையை வந்து நான் அமுச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடை இங்கே இருக்காதுல்ல, சில போராட்டம் பண்ணுவாங்க. இல்லை விடிஜி கஃபே இருக்கணும், விடிஜி கஃபே இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவானுங்க. ஸோ நம்ம அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடையை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்க. பாய் ஃப்ரம் vtg. பாய் 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 பாய். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. பாய்.